நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நெய் மீன் குழம்பு, அதுக்கப்புறமா சங்கரா மீன் குழம்புலாம் பார்த்துருப்போம்ல, அதே போல் இந்த மத்தி மீன் குழம்பும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் மத்தி மீன் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இடையிடையில் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வெங்காயம் முழுமையாக வதங்கி வந்திருக்கு, நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு உரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் மண் கடாயில் பண்ண போகிறேன், நீங்கள் நார்மல் கடாயில் கூட பண்ணலாம். இதில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிதம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. வெங்காயம் முழுமையாக வதங்கினாதான் குழம்பு நல்லா வந்து திக்காக இருக்கும். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் அளவு தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி முழுமையாக சாஃப்டாக குக்காயி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக வதங்கிருச்சு, நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த அளவு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். இந்த அளவு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்போட திக்னஸ் வந்து எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட நம்ம புளி கரைசலும் சேர்ப்போம், அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு சைஸ் புளியை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரைச்சிட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். பாதி மூடி அளவு தேங்காயை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பால் எடுத்து சேர்த்துருக்கேன். கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காமல் கூட மீன் குழம்பு வைக்கலாம், ஆனால் தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மீன் சேர்த்து நல்லா வேக வைக்கும்போது இன்னுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்திருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கிலோ அளவுக்கு கூட சேர்க்கலாம். மீனை சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லா மீன்களையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க போதும். இப்போ
இப்போ பாருங்கள் எல்லா மீன்களையும் சேர்த்தாச்சு. கரண்டி வச்சு லேசாக இந்த மாதிரி அமுத்தி விடுங்க போதும். குழம்பு வந்து அந்த மீனுக்கு மேலே இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. மீன் சீக்கிரமாகவே வந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோன்னா மீன் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் கரெக்டான நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகியிருக்கு. மீன் நல்லா வெந்துட்டு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக கம கமனு குழம்பு வந்து தயாராகிருக்கு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம மீனை வந்து இறக்க போகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சையாக கருவேப்பிலையை கொஞ்சமாக பிச்சு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலக்கக்கூடாது, அப்படியே மூடி போட்டு மூடிட்டு வச்சுருங்க. அதாவது இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். இப்போ ஓரளவு மீன் குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாதத்து கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். மத்தி மீனில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொன்னேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆயிரும். அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுறது அளவுக்கு மத்தி மீனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வாரம் ஒரு முறை நம்ம இந்த மத்தி மீன் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மத்தி மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.